ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. விளையாட்டுகளுக்கென்று தனியான லீகுகளும் பல போட்டிகளும் நடைபெறுகின்றன. உலகின் தலை சிறந்த 10 லீகுகள் எதுவோ அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பை த வே, வெல்கம் டு மை சேனல். நம்பர் 10, நிப்பான் ப்ரொஃபஷனல் பேஸ்பால். இந்த விளையாட்டு ஜப்பான் கண்ட்ரியில் ஆடப்படுகிற பேஸ்பால் லீக் ஆகும். இது 1950 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 73 வருடம் ஆகிறது. இதில் மொத்தம் 12 அணிகள் ஆடுகின்றனர். இது ஜப்பான் மக்களின் பெரிதும் ஆதரவு பெற்ற லீக் ஆகும். ஜப்பானில் இதற்கென்று தனியாகவே ரசிகர் பட்டாளம் பெரிதாக உள்ளது. நம்பர் 9, சீரி ஏ. இத்தாலி நாட்டில் ஆடப்படும் ஃபுட்பால் லீக் தான் சீரி ஏ. இது முதலில் 1898 தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரை 124 வருடங்களாக அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் மொத்தம் 20 அணிகள் உள்ளது. இத்தாலி நாட்டின் பெரிதும் ரசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இது. நம்பர் 8, இந்தியன் பிரீமியர் லீக். இந்தியாவில் ஆடப்படும் கிரிக்கெட் விளையாட்டு தான் இந்தியன் பிரீமியர் லீக். இது பிசிசிஐயால் நிறுவப்பட்டது. இது முதலில் 2008 ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் மொத்தம் 10 அணிகள் உள்ளன. இந்திய நாட்டின் பெரிதும் ரசிக்கக்கூடிய விளையாட்டு தான் கிரிக்கெட். ஐபிஎல் என்று கோடானக்கூடிய ரசிகர்கள் உள்ளனர். நேஷனல் ஹாக்கி லீக். இந்த லீக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் கனடாவில் ஆடப்படும் விளையாட்டு ஆகும். யுனைடெட் ஸ்டேட்ஸில் 25 அணியாகவும் கனடாவில் 7 அணியாகவும் பிரிந்துள்ளது. மொத்தம் 32 அணியாக அங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. முதலில் 1917 தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த லீக். கனடா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மக்களின் பெரிதும் ஆதரவுப்பட்டது இது. ஐஸின் மேல் விளையாடப்படும் ஹாக்கி தான் நேஷனல் ஹாக்கி லீக். நம்பர் 6, நேஷனல் பேஸ்கெட்பால் அசோசியேஷன். இந்த லீகும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் கனடாவில் ஆடப்படும் பேஸ்கெட்பால் லீக் ஆகும். இதில் மொத்தம் 30 அணிகள் உள்ளன. கனடாவில் ஒரு அணியாகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் 29 அணியாகவும் பிரிந்துள்ளது. இது முதலில் 1946 ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. கனடா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மக்களின் பெரிதும் ஆதரவு பெற்ற லீக் தான் நேஷனல் பேஸ்கெட்பால் அசோசியேஷன். இதற்கென்று தனியாக ரசிகர் பட்டாளம் அங்குள்ளது. நம்பர் 5, லா லீகா. ஸ்பெயின் நாட்டில் ஆடப்படும் ஃபுட்பால் லீக் தான் லா லீகா. இது முதலில் 1929 தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் மொத்தம் 20 அணிகள் உள்ளன. உலகின் தலை சிறந்த வீரர்களான ரொனால்டோ மற்றும் மெஸ்ஸி போன்ற வீரர்கள் இதில் பங்கேற்கின்றனர். ஸ்பெயின் மக்களின் பேராதரவு பெற்ற விளையாட்டு தான் ஃபுட்பால். இதற்கென்று தனியான ரசிகர் கூட்டமும் ஃபேன் பேஸும் அங்கு உள்ளது. நம்பர் 4, பண்டஸ் லீகா. ஜெர்மனி நாட்டில் ஆடப்படும் ஃபுட்பால் லீக் தான் பண்டஸ் லீகா. இது முதலில் 1963 தான் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வரை 59 வருடங்களாக வெகு சிறப்பாக ஆடப்படும் லீக் தான் பண்டஸ் லீகா. இதில் மொத்தம் 18 அணிகள் உள்ளன. நம்பர் 3, மேஜர் லீக் பேஸ்பால். இந்த லீகும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் கனடாவில் ஆடப்படும் லீக் ஆகும். இதில் மொத்தம் 30 அணிகள் உள்ளன. யுனைடெட் ஸ்டேட்ஸில் 29 ஆகும், கனடாவில் ஒரு அணியாகவும் பிரிந்துள்ளது. இது முதலில் 1876 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை 146 வருடங்களாகவும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பேஸ்பால் விளையாட்டில் இந்த லீக் மிக சிறந்த இடத்தை பிடித்துள்ளது. 100 வருடத்திற்கும் மேலாக நடைபெறும் இந்த லீக் மக்களிடையே மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விளையாட்டாகும். ஒவ்வொரு வருடமும் மக்கள் சென்று இந்த விளையாட்டை கண்டு ரசிக்கின்றனர். நம்பர் 2,
நேஷ்னல் ஃபுட்பால் லீக். யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆடப்படும் ரக்பி வகையான ஃபுட்பால் தான் நேஷ்னல் ஃபுட்பால் லீக். இது முதல் முதலில் 1920 ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது வரை 102 வருடங்களாக ஆடப்பட்டு வருகிறது. 32 அணிகள் NFL-இல் உள்ளது. நார்த் அமெரிக்காவின் நம்பர் ஒன் விளையாட்டாக அமெரிக்க வகை ரக்பி திகழ்கிறது. நேஷனல் ஃபுட்பால் லீகின் நெட்வொர்க் சராசரியாக 4.47 பில்லியனாக இருக்கிறது. இதில் உள்ள ஆக்ரோஷமும் ஆர்ப்பரிப்பும் ரசிகர்களிடையே பெரிதும் கவரப்படுகிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரை இதற்கென்று ரசிகர்கள் உள்ளனர். நம்பர் ஒன், பிரீமியர் லீக். இங்கிலாந்து நாட்டில் ஆடப்படும் ஃபுட்பால் தான் பிரீமியர் லீக். இதை இங்கிலீஷ் பிரீமியர் லீக் என்றும் அழைப்பர். இது முதல் முதலில் 1992 ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது வரை 30 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் மொத்தம் 20 அணிகள் உள்ளன. உலகில் உள்ள தலைசிறந்த ஃபுட்பால் லீக்காக இது இருக்கிறது. கால்பந்து ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்ற லீக் தான் பிரீமியர் லீக். சராசரியாக 34,000 முதல் 38,000 ரசிகர்கள் ஒரு மேட்சிற்கு வந்து கண்டுகளிக்கின்றனர். இதில் ரொனால்டோவும் பங்கேற்கின்றார். Like this video, write your comments, don't forget to subscribe now. Holy Grail.